ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வந்து கோ ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் வந்து ஒரு 4 நிமிஷம் இருக்குது. வந்து ரொம்ப ஈகர்லி வெயிட்டிங். ஸோ ட்விட்டர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து அப்படியே வெயிட்டிங்லேயே வெறியேறுது அப்படிங்கிற மாதிரி கதறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி நானும் வந்து 2 நாளாக வந்து ரொம்ப அப்படியே எப்படா வரும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக அந்த ட்ரெய்லர் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க 2 நாளாக வந்து ஒவ்வொரு அப்டேட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும், நல்லா இருக்கணும். ஸோ அதே மாதிரி படமும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த படம் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ வந்து பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படி வரப்போகுதுன்னு. இன்னும் ஒரு 20 நாள் தான் இருக்குது இந்த படம் ரிலீஸ் ஆக. ஸோ செப்டம்பர் 5ஆம் தேதி தான் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ மறக்காமல் எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். இன்னும் ஒரு படம் தான் இருக்குது. ஸோ இந்த படம், அதுக்கு அடுத்த படம், 2 படம் தான் வந்து நடிக்க போகிறாரு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக அரசியல் என்ட்ரி. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து தேட்டரில் வந்து அவரை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாயிடும் இனிமேல். சில சின்ன வயசுலேருந்தே பார்த்து பார்த்து பழகின ரசிகர்களுக்கு வந்து இது பெரிய ஏமாற்றம். இனிமேல் வந்து தளபதியை தேட்டரில் பார்க்க முடியாமல் போயிடுமோ அப்படின்னு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குங்கிறது. ஏன்னா நம்மளுடைய எதிர்பார்ப்பு வந்து அவர் படம் நடிக்கணும் அப்படின்ருக்கு. பட்டு அவர் என்ன நினைக்கிறாருங்கிறது அவருக்கு தான் தெரியும். ஸோ அவரோட அடுத்த முன்னெடுப்பு வந்து மக்கள் சேவை, அது பொது வாழ்க்கைக்கு வரணும்னு நான் நினைக்கிறாரு. ஸோ அதை வந்து நம்ம ரசிகர்களாக இருந்து கண்டிப்பாக அவர் ஆதரவு கொடுக்கணும். ஸோ நல்லா வருவார் கண்டிப்பாக, வந்து ஃப்யூச்சரில் வந்து அவர் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அதை வந்து இந்த டைமில் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ட்ரெய்லரை பார்க்கலாம். ஸோ இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது. பாருங்கள், ட்விட்டரில் போனோம்னா உள்ளே போனாலே வந்து அப்படியே மாஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ட்வீட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக ட்விட்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் மேக்ஸிமம் வந்து ட்வீட் போடுறது இந்த பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. போய் ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்பேன். டைம் பாஸ் வந்து எனக்கு ட்விட்டர் தான். இன்ஸ்டாகிராமை விட ட்விட்டர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். நீங்கள் பாருங்கள், 2 மினிட்ஸ் டு கோ அந்த மாதிரி வந்து மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது, அப்படியே தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து லியோ படத்துக்கு வந்து இதே மாதிரி தான் இருந்துச்சு. செம்ம ஹைப்பாக இருந்துச்சு, ஆனால் ட்ரெய்லரும் செம்ம மாசாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துக்கும் இருக்கும். செம்ம வெயிட்டிங்க, பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், ட்வீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தெருக்க விடுறாங்க. தளபதி போட்டாருங்க, போட்டார் ட்வீட் வந்துச்சு மெசேஜ். ஸோ தளபதியோட நோட்டிஃபிகேஷன் மட்டும் எனக்கு வரும். ஸோ வந்துருச்சு, நம்ம இங்கே பார்க்கலாம். இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணால் போதும். வந்துரும் வரலையா? வரலையே. வந்துரு. ஆனால் இங்கே வந்துருச்சு, இங்கே வரல. ஏதோ லிங்க் மாதிரி கொடுத்துருக்காரு. தலைவா வா, தலைவா வா, தலைவா வா, தலைவா என்ன தலைவா? கேட்வே நாட் டைம் அவுட்னு சொல்லி வருது தலைவா. என்னப்பா அது, லிங்க் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அப்பா சாமி சீக்கிரம் வந்துட்டாங்க. ஓ, 3 லாங்குவேஜுமே விட்டுருக்காங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, 3 லாங்குவேஜுமே வந்திருக்கு. ஸோ நம்ம அப்போ தமிழ் ப்ளே பண்ணி பார்ப்போம். ஷோ ஆடு வேற இதில் ஷோ கரும முடிச்சவங்க. எஸ், ஃபுல் ஸ்க்ரீன் போட்டுவோம். அண்ணே வரார் வழிவிடு, மொத்தமாக போடு. அண்ணன் வரார் வழிவிடு. This is a new assignment. Sound வச்சுக்கலாம். உங்களை லீட் பண்ண போகிறது ஒரு புது லீடர். 68 international successful operation. Hostage negotiator. Field agent. Spy. In short, he is a god of sats. பா, புல்ல அரிக்குதுங்க எனக்கு அப்படியே பார்க்கும் போது. லைலா, சுனேகா, குடும்பத்தோட போவான. என்னப்பா அது, லைட்டா லியோ வாட அடிக்குது. வயசாயிடுச்சு, ஸ்குவாடு விட்டு போய் பல வருஷம் ஆச்சு.
மருதமலை மாமணியே தேவனின் குலம் காக்கும் வேலையா ஐயா. வா, நிறைய படங்களோட ஞாபகங்கள்லாம் வருது. அதாவது இதுக்கு முன்னாடி நடித்த படங்களோட இருந்து நிறையா டைலாக்ஸ் வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரெய்லர்லேயே இவ்வளோ வருது, இன்னும் படத்தில் எவ்வளோ வருது போகிறதில்ல. ஸோ அந்த அப்பான்னு கத்துற சீன் வந்து கண்டிப்பாக பிகில் படத்தில் வர்றது. அதே மாதிரி கிளைமேக்ஸில் அந்த கில்லி படத்தில் அந்த மருதமலை மாமணி முருகை அந்த பாட்டு வருது. ஸோ இது மாதிரி நிறைய இடங்கள் வந்து பழைய படங்களை ஞாபகப்படுத்துது. அதுவும் அந்த சின்ன பையன் மாதிரி ஒரு கேரக்டர் காட்டினாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வயசில், அதாவது இந்த நாளைய தீர்ப்பு ரசிகன் படம் அந்த டைமில் வந்ததில்ல, அந்த முகம் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சிஜியில் வந்து வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் திரும்ப ஒரு டைம் பார்த்துட்டு ட்ரெய்லர் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து ஒரு ரிவ்யூ பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ நாளைக்கு வந்து அதை பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து இது வேறு லெவலில் இருக்குங்க, உண்மையிலே சூப்பராக இருக்குது. இந்த ட்ரெய்லரையுமே நல்லா இல்லைன்னு சொன்னாங்களா, அவங்களாம் மனுஷங்களே கிடையாது. ஸோ அது நல்லாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து ட்ரெய்லரை வந்து நம்ம பிரேக் அவுட் பண்ணி அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.